ஸ்ரீ குருபியோ நமக. இந்த சண்டேல இவ்வளோ கூட்டத்தை பார்க்குறதே ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா எல்லாருமே வீக் டேஸில் ஒர்க்கிங்லாம் முடிச்சுட்டு இந்த சண்டே தான் வந்து ரொம்ப ரிலீஃபாக இருக்கணும்னு நினைங்க. ஆனால் நம்ம குழந்தைங்க ஆடுறதை பார்க்கணுன்னு வந்துருக்கு. உங்களுக்கு பெரிய கைத்தட்டு கொடுத்துக்கலாம், நல்லா சத்தமாகவே கொடுக்கலாம். ஆமாம், ஸ்ரீ நிர்த்தியாலியா ஸ்கூல் ஆஃப் ஆர்ட்ஸ். அந்த நிர்த்தியா அப்படின்றது வந்து நிறுத்தம்னு சொல்லுவாங்க, நாட்டியத்தில் ரொம்ப முக்கியமானது. நிறுத்தானா ஒரு லைன், ஒரு லைன் எப்படி எந்த ஒரு அசைவு இல்லாமல் எந்த ஒரு ஸ்ட்ரெயிட் இருக்கோ அதை தான் நிறுத்தா அப்படின்னு சொல்லுவாங்க. நாட்டியத்துக்கு ரொம்ப முக்கியமானது நிறுத்தா நிறுத்தியம். நிறுத்தானா வந்து நீட்னஸ். நிறுத்தியம் அப்படின்னா பாவனை. அந்த பாவனையை குழந்தைங்கிட்ட அவ்வளோ அழகாக நான் பார்த்தேன். ஏன்னா பரதத்தில் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க, பாவம் ராகம் தாளம்னு. ராகம் தாளம் அவங்க பார்த்துக்கிட்டாங்க, பசங்க பாவத்தை அவ்வளோ அழகாக பண்ணாங்க. இது எனக்கு என்னமோ ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் மாதிரியே தெரில, சலங்கை பூஜை மாதிரியே தெரில, ஒரு ஆன்வல் டே ஃபங்க்ஷன் மாதிரி இதுக்கு. அவ்வளோ கலர்ஃபுல், அவ்வளோ என்ஜாய் பண்ணாங்க பசங்க. பசங்க வந்து நார்மலாக ஆடுற மாதிரி தான் உங்களுக்கு தெரியும், அந்த அரமண்டி போடுறதுக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணணும் தெரியுமா? குழந்தைங்க அவ்வளோ அழகாக பண்ணாங்க. அதுக்காக என்ன சொல்கிறதே தெரில, எப்படி நீங்கள் ட்ரெயின் பண்ணீங்கன்னே தெரில, பசங்க அவ்வளோ அழகாக ஆடினாங்க. ஸோ என்னை இந்த ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்ட ராஜஸ்ரீ மேம்க்கும் ரம்யா மேம்க்கும் ரொம்ப தேங்க்ஃபுல் பண்ணுறேன். அண்டு நான் வந்து காலேஜ் படிக்கும் போது அந்த டான்ஸ் ஃபீல்டுக்குள்ளேயே வந்தேன், 2010 நினைக்கிறேன். அப்போ தான் இந்த டான்ஸ் ஃபீல்டுக்கே வந்தேன். வித்தின் 2 இயர்ஸில் நான் கடகடன்னு கற்றுண்டு அரங்கேற்றம் முடித்தேன். அரங்கேற்றம் முடிக்கும் போது தான் இந்த டான்ஸ் வந்து நான் வந்து கடலில் பாதி கற்றுக்கிட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு தாட்டு. அதுக்கப்புறமேட்டு எம்ஏ பண்ணேன். எம்ஏ படிக்கும் போது தான் சரி, இல்லை கடலில் பாதி கற்றுக்கல, ஒரு டம்ளரவு தான் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நான் நினச்சேன். அதுக்கப்புறம் எம்ஃபில் படித்தேன். எம்ஃபில் படிக்கும் போது தான் ஐயோ அந்த டம்ளர் கூட நம்ம கற்றுக்கல, ஒரே ஒரு சொட்டு தான் நம்ம கற்றுக்கிட்டோம் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமேட்டு நிறைய ப்ரொடக்ஷன் பண்ண அந்த சொட்டு கூட நம்ம கற்றுக்கல, இனிமே தான் நம்ம கற்றுக்கவே ஸ்டார்ட் பண்ண போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா பரதநாட்டியத்தில் அவ்வளோ இருக்குது, இந்த நாட்டியத்தில் அவ்வளோ இருக்குது. ஸோ அதனால் இங்கே கற்றுண்ட பசங்க எல்லாருமே சலங்கை பூஞ்சையோடு அவங்க சொன்ன மாதிரி ப்ளஸ் டூவோடு ஸ்டாப் பண்ணாமல் அடுத்து அவங்க அரங்கேற்றம் பண்ணணும், எம்ஏ பண்ணணும், எம்ஃபில் பண்ணணும், அவங்களும் ஒரு டீச்சராகி நம்ம ரம்யா மேமையும் ராஜஸ்ரீ மேமையும் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு அவங்க அரங்கேற்றம் பண்ணணும், அதை நாங்கள் பார்க்கணும். இதை நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். அண்டு நான் ஒரு ப்ரொடக்ஷனும் பண்ணும்போது தான் வந்து அந்த தாளம் வந்து எப்படியெல்லாம் நம்ம மாற்றலாம், ஒரு பரவல் அடவை வந்து எந்தெந்த டைரெக்ஷனில் மாற்றலாம், ஒரு ஃபார்மேஷன் எப்படி பண்ணலாம், அதெல்லாம் வந்து நாங்கள் வந்து அந்த காலத்துலேருந்து நான் கற்றுக்கிட்டு ப்ரொடக்ஷன்ஸ்லாம் பண்ணும் போது தான் ஓ இப்படிலாம் கூட பண்ணலாம் அப்படிலாம் பண்ணலாம் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் மேம் வந்து சலங்கை பூஜையிலேயே எல்லாருமே காமிச்சாங்க, தட்டிமெட்ட அடவை எப்படிலாம் மாற்ற முடியும், ஃபார்மேஷன் எப்படி எப்படி மாற்ற முடியும், எந்தெந்த பாட்டு செலெக்ஷன் அவ்வளோ அழகாக இருக்குது, உருப்படியிலேருந்து எப்படி இதெல்லாம் எடுத்தாங்கன்னே தெரியல. நார்மலாக ஒரு சலங்கை பூஜை போனால் புஷ்பாஞ்சலி அலாரிப்பு, ஜதீஸ்வரம் ஒரு கௌத்துவம் சப்தம் இதோடு முடிச்சிடுவாங்க. ஆனால் இவங்க எடுத்திருக்க ஐட்டம்ஸே சூப்பராக எடுத்திருக்காங்க. ஸோ அதுக்கே அவங்களுக்கு தேங்க் பண்ணணும் போல் இருக்குது. ஸோ அவ்வளோ அருமையாக நீங்கள் எப்படி தான் எவ்வளோ யோசிச்சிங்கன்னே எனக்கு தெரியவே இல்லை. அடுத்தது இங்கே ஆடின அந்த 11 பசங்களோட பேரண்ட்ஸ், அவங்களுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். ஏன்னா பேரண்ட்ஸால் மட்டும்தான் பசங்களை நல்ல வழிக்கு எடுத்துகிட்டு போக முடியும். இப்போ இருக்கிற பேரண்ட்ஸ் எல்லாருமே படித்தா போதும் படித்தா போதும்னு நினைக்கிறீங்க, ஆனால் படிப்பு மட்டுமே முக்கியம் இல்லை. எனக்கு இன்றைக்கி லைஃப் கொடுத்துருக்கிறது என்னோடய டான்ஸ். நான் இங்கே நான் நிற்கிறது காரணமும் என் டான்ஸ் தான். நான் படித்தது எம்ஏ எம்ஃபில் படிச்சிருக்கேன் டான்ஸில், ஆனால் நான் நார்மலாக பிசிஏ தான் முடிச்சிருக்கேன். பிசிஏ முடிச்சுட்டு நான் ஒர்க்குக்கு போனேன், பட் எனக்கு அந்தளவுக்கு சந்தோஷமாகவே இல்லை. ஆனால் இந்த டான்ஸில் நான் இப்போ வந்து 4 ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன், ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக இருக்கேன், 4 இடத்துல டான்ஸ் கிளாஸ் வச்சுருக்கேன். இந்த டான்ஸ் தான் எனக்கு லைஃப் கொடுத்தது. அந்த மாதிரி தயவு செஞ்சு உங்களோட பசங்களை வந்து ஏதாவது ஒரு ஆர்ட்ஃபார்ம், டான்ஸ் மட்டும் இல்லை, டான்ஸ் வோக்கல் ஃப்ளூட்டு வயலின் ஸ்போர்ட்ஸு ஏதோ ஒரு ஆர்ட்ஃபார்ம் சேர்த்து விடுங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு நல்ல ஒழுக்கத்தையும் சொல்லிக் கொடுக்கும், அதே மாதிரி வாழ்க்கையை எப்படி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்றதையும் சொல்லிக் கொடுக்கும்.
உங்களை பற்றி என்ன சொல்கிறதே தெரியல. நீங்கள் எப்படி தான் நீங்கள் இந்த மாதிரி பசங்களுக்கு ட்ரெயின் பண்ணீங்கன்னு தெரியல. ஏன்னா நானுமே நிறைய பசங்களை பார்த்துருக்கேன், நிறைய ப்ரோக்ராம்ஸ் பார்த்துருக்கேன், ஆனால் இந்த மாதிரி நான் பசங்களை பார்த்ததே இல்லை. அவ்வளோ நீட்னஸ், யார் ஒருத்தர் முகத்தில் கூட நான் பயத்தை பார்க்கவே இல்லை. அதுதான் நான் ரொம்ப ஆச்சரியப்பட வேண்டிய விஷயமா இருக்கு. அடுத்தது, இங்கே நம்ம இவ்வளோ பிரமாதமாக பசங்க ஆடினதுக்கு முக்கிய காரணமே அங்கேருந்து வந்த அஞ்சு டீச்சர்ஸ் தான். வோக்கல், நட்டுவாங்கம், மிருதங்கம், வயலின், ஃப்ளூட், இந்த அஞ்சு விரலை வச்சு இன்றைக்கி நான் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்கேன். இந்த அஞ்சு விரலை ஏதாவது ஒன்றுனாலுமே நம்மளால் சாப்பிட முடியாது. இந்த அஞ்சு விரலை வச்சு நல்ல சாப்பாடு சாப்பிட்ருக்கேன், இதை என்னால் மறக்கவே முடியாது. குழந்தைங்க இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும், அதுக்கும் நான் சீஃப் கெஸ்ட்டாக கூட இல்லை, இந்த மாதிரி பேரண்ட்ஸாக வந்து பார்க்க கூட நான் சந்தோஷமாக இருக்கேன். அண்டு இங்கே வந்து காம்பெட்டிங் பண்ணாங்க, ஒரு ஒரு குழந்தைங்களும் அழகாக வந்து சென்டர் ஸ்டேஜ் வந்து தூய தமிழில் சூப்பராக பண்ணாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் நான் ஸ்டேஜில் வைக்கணும்னு பார்க்குறேன். எல்லோரும் ரொம்ப அழகாக, நம்மளாம் இந்த வயசில் என்ன பண்ணியிருப்போனே தெரியல, நானெல்லாம் ஸ்கூலில் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் இந்த வயசுலலாம். நான் அவ்வளோ அழகாக ஒரு ஒரு உருப்படியும் அதோட டெஃபினேஷன், அதோட ராகம், தாளம், இப்போ வந்து குழந்தைங்க இதை பண்ண போகிறாங்க, அதை பண்ண போகிறாங்க, ரொம்ப அழகாக சொன்னாங்க. அவங்களுக்கு பெரிய கைத்தட்டு கொடுங்க. அடுத்தது மேக்கப். மேக்கப் அவ்வளோ அழகாக இருக்குது. நான் ஏதோ ஆர்டிஸ்ட் தான், மேக்கப் ஆர்டிஸ்ட் தான் போட்டிருக்காங்கன்னு நினச்சேன். அப்புறம் தான் மேம் சொல்கிறாங்க, இல்லைப்பா என்னோடய செகண்ட் ஆர்டர் தான்ப்பா போட்டாங்க அப்படின்னு. ஹேட்ஸ் ஆஃப், உண்மையிலேயே ரொம்ப அழகாக இருந்தது மேக்கப்புக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய கைத்தட்டு கொடுத்துருங்க. காஸ்டியூம், அடுத்ததாக காஸ்டியூமு, அப்புறமேட்டு சாங் செலெக்ஷன்ஸ், கொரியோகிராஃபி, இது எல்லாத்துக்குமே மேமும் ரம்யா மேமுக்கும் பெரிய கைத்தட்டு கொடுத்துருங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னை இந்த இது கூப்பிட்டதுக்கு. எங்கள் மேம்க்கு தான் ரொம்ப தேங்க் பண்ணோம். இவங்க தான் எனக்கு கால் பண்ணி, சார் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்தே ஆகணும், பசங்களை பிளெஸ் பண்ணணும் அப்படின்னு ரொம்ப கேட்டாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்தது. இல்லைனா இந்த மாதிரி ஒரு நல்ல டான்ஸை நான் மிஸ் பண்ணியிருப்பேன்னு தோணுது. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். தேங்க்யூ மேம்.